ஆடி மாதத்தில் இந்த கோயிலுக்கு நாங்கள் எல்லோரும் செல்லலாமா என்று கேட்டிருக்கிறீர்கள். கேது திசையில் பிறந்தவர்கள், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதே போல் மூல நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு சக்தி கணபதி நாங்கள்லாம் கும்பிடக்கூடாதா என்று கேட்டீர்கள். அப்படி கிடையாது. குலதெய்வம் மாதிரி அஸ்வினி மகம் மூல நட்சத்திரக்காரர்கள், கேது திசை கேது புத்தியில் இருப்பவர்கள் சக்தி கணபதியை குலதெய்வமாக நினைத்து கும்பிடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். மற்றவர்கள் அனைவரும் கும்பிடுவது மிகப்பெரிய விசேஷத்தையும் அனுகூலத்தையும் தான் தரும். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் தடுங்கல்கள், எல்லா விதமான கஷ்டங்கள், குடும்பத்தில் தேவையில்லாத கஷ்டங்கள், சங்கடங்கள், ஆக்சிடெண்ட் ஆகுறது, குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்படுவது, பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுபவர்கள் எல்லாம் கண்டிப்பாக ஸ்ரீபுரத்தில் இருக்கக்கூடிய நாராயணியம்மா கோயிலுக்கு செல்வதும், ஸ்ரீபுரம் என்று சொல்லக்கூடிய தங்க கோயில் வெள்ளூரில் இருக்கக்கூடிய தங்க கோயிலுக்கு செல்வதும், அங்கே இருக்கக்கூடிய சக்தி கணபதி விநாயகரையும் வழிபடுவதும், வைடூரிய கிரீடத்தை பார்ப்பதும், அதற்கு அடுத்ததாக மகாலட்சுமி தாயாரை வந்து அப்படியே அலங்கார கோலத்தில் பார்ப்பதும், அதன் பிறகு பெருமாளை தரிசனம் செய்வதும், அதன் பிறகு தங்க மகாலட்சுமிக்கு மறந்து விடாதீர்கள், ஆடி மாதத்தில் மிக விசேஷம், தங்க மகாலட்சுமிக்கு எல்லோரும் குடும்பத்தில் எத்தனை பேர் போனீர்கள் என்றாலும் அத்தனை பேரும் பொறுமையாக இருந்து தங்க மகாலட்சுமி கிட்டத்தட்ட 80 கிலோ தங்க மகாலட்சுமிக்கு உங்கள் கையால் துளசி தீர்த்த அபிஷேகம் செய்துவிட்டு வந்தாலே எல்லா விதமான அனுகூலமும் சந்தோஷமும் கிடைக்கும். அந்த கோயிலில் நீங்கள் காணிக்கையாக உங்களுடைய அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த ஒரு உதவிகளை செய்துவிட்டு வந்தால் குடும்பத்தில் எப்பொழுதும் இந்த மளிகை பொருட்கள் குறையாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு என்றும் வந்து கொண்டிருக்கும். மளிகைக்காக யாரிடத்திலும் கையேந்தாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பெற்றுத்தரும். அதே போல் தங்கங்கள் வைரங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் சேர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான இந்த தங்க கோயிலில் இருக்கக்கூடிய தங்க மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்வது உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக ஒரு இந்த வருடம் செய்துவிட்டு ஒரு ஒரு வருடமாக நீங்கள் செய்ய செய்ய உடைய முன்னேற்றத்தையும் பார்ப்பீர்கள்.